நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னதான் கொஞ்சம் சவுண்ட் வராத மாதிரி ஜன்னல்லாம் பூட்டி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் கூட, பெரிய லெவலில் பக்கத்து வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லை பெரிய வேலை ஏதாவது நடக்கிறப்போ வந்து கண்டிப்பாக சவுண்ட் அப்படின்றது கேட்கும். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து தொடர்ச்சியாக பக்கத்து வீட்டில் வேலை நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ சவுண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, இன்றைக்கி விஷயத்துக்குள்ளே வந்துட்டு நான் வரேன். ஏன்னா அப்படின்னா, ரெகுலராக நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து வந்துட்டுருக்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள் ரிப்பீட்டடாக நடந்து வந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, காஷ்மீரில் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்படுறது, ஆப்கானிஸ்தானில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள். ஸோ அதே மாதிரியான விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட்டுங்க. ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம ரெகுலராக பார்த்து வந்துட்டுருக்குறோம். கூடிய சீக்கிரம் ஒரு சில டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வந்துட்டு நான் வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் இப்படி ரெகுலராக ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை அன்னைக்கு பேசி வர்றது நல்லா இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் முக்கியமாக தலிபன்ஸ் சம்மந்தமாக, ஆப்கானிஸ்தானில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் சம்மந்தமாக, பாகிஸ்தானுக்கு தலிபன்ஸ்னால் எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. அப்புறம் ஹச்ஏஎல் தேஜஸை பற்றின ஒரு சின்ன அப்டேட். அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஜெர்மனியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு கனமழையால். அது மட்டும் இல்லாமல் பாம்பேலையும் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த நியூஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் விஷயத்துக்குள்ளே வர்றேன். வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு சில விஷயங்களை ரிப்பீட்டடாக பேசின மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி காலையில், அதாவது திங்கக்கிழமை அதிகாலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சோஃபியான் மாவட்டத்தில் ரெண்டு பயங்கரவாதிகள், அதாவது ரொம்பவே ஆபத்தான பயங்கரவாதிகளை நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் தினம் தினம் நடந்து வந்துட்டே இருக்குது. அதனால் முதல்ல அது ஒரு பெரிய விஷயமாக வந்துட்டு சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து கேஷுவலாக பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஹச்ஏஎல் தேஜஸை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஹச்ஏஎல் தேஜஸ் வழங்கப்படும். அதாவது முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சில யூனிட்ஸை வந்து கொடுப்பாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ஃபார்மலாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 73 Mk-1 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஐஏஎஃப் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. 10 வந்து Mk-1 ட்ரைனிங் ஃபைட்டர் ஜெட்ஸுங்க. ஸோ இதில் முதல்ல வந்து இந்த ட்ரைனிங் ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் வந்து வரும் போல இருக்கு. பெரிய லெவலில் Mk-1A ஃபைட்டர் ஜெட்ஸை 2022 நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க போல இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான செய்தி. எப்படின்னா, தேஜஸ் எப்போ வரும், Mk-1A எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்திருப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த செய்தியை பார்த்தோன்னே, இது உண்மையான செய்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல செய்தியாக வந்து இது இருக்குங்க. இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் நியூஸ் அப்படின்ற பத்திரிகை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபென்ஸ் கம்பெனிஸ், டிஃபென்ஸ் ஃபர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கம்பெனிஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ரேங்க் வைஸ். ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹச்ஏஎல் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனி, கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி, ஹச்ஏஎல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 41st இடத்துல வந்து இருக்காங்க. இந்த ரேங்கில், அதாவது இந்த 100 கம்பெனிஸ் இருக்கக்கூடிய அந்த ரேங்கில் வந்து பெரும்பாலான கம்பெனிஸ், கிட்டத்தட்ட 50 கம்பெனிஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் தான், பூயிங், லாக்ஹீட் மார்டின்ஸ் இந்த மாதிரி. அப்புறம் சைனாவோட டிஃபென்ஸ் கம்பெனிஸ் வந்து ஒரு சில கம்பெனிஸ், மீதி 50 நான் சொல்கிறேன். அப்புறம் டர்க்கியோட டிஃபென்ஸ் கம்பெனிஸ், அப்புறம் வந்து இந்தியாவோடது ஹச்ஏஎல் மெயினாக வந்துட்டு இருந்திருக்குங்க. ஸோ இப்போது இந்த கோவிட் சுச்சுவேஷனில், அதாவது இந்த 2020 பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரிய லெவலில் வருமானங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது, எல்லா பிஸ்னஸுமே முடங்குச்சு. ஆனால் இந்த ஆயுத உற்பத்தி இது மட்டும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறதா சிப்ரி அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரச்சனைகள் அப்படின்றது இதன் மூலியமாக என்ன தெரியுது அப்படின்னா, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. 2020 வந்து இந்தியா சைனாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை, அப்புறம் வந்து அதற்கு முன்னாடி அர்மீனியா அசர்பைஜான் கான்ஃப்ளிக்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. இனிமேல் வரப்போகிற நாட்களில் இன்னும் பெரிய சம்பவம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றது பெரிய லெவலில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸ் இன்னும் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் அந்த தலிபன்கள் விஷயத்துக்கு நான் வரேன். அதை பற்றி தான் நம்ம ரீசெண்டாக நம்ம நிறையா பார்த்து வந்துட்டுருக்கிறோம். இந்த தலிபன்ஸை வந்து யாருமே பெரிய லெவலில் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது தலிபன் இயக்கத்தினுடைய தலைமையே கீழே கிரவுண்ட் லெவலில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே தலிபன் ஃபைட்டர்ஸ், ஸோ அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றது பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ மேலிடத்துலேருந்து ஒரு ஆர்டர் வந்தால் கூட இவங்க வந்து அதை பெரிய லெவலில் ஒபே பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய அந்த அடிப்படை சித்தாந்தம், அவங்களுடைய அந்த வெறித்தனம், அதற்கு தகுந்த மாதிரி தான் அவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்களாமா. இப்போ பாருங்கள், சைனாவுக்கு வந்து தலிபன்ஸ் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து உய்குர் முஸ்லீம்ஸ் காண்டி போராடக்கூடிய ஒரு சில மிலிட்டன்ஸுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தலிபன் சொல்கிறாங்க. ஆனால் கிரவுண்டில் இருக்கக்கூடிய தலிபன் ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இவனும் நம்மளை மாதிரி வந்துட்டு ஒரு மிலிட்டன்ட் தான், நம்ம ஏன் வந்து இவனுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டும் காணாமல் போயிடுவாங்களாமா. ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அவங்கள பெருசாக கண்டுக்காமல் எதுவுமே செய்யாமல் வந்துட்டு இவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்களாமா. ஸோ அதனால தான் சைனா போன்ற பெரிய பெரிய உலக நாடுகள் வந்து தலிபன்ஸ் என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து அவங்களால செயல்படுத்த முடியாது, அடிமட்ட லெவலில் வந்துட்டு செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயப்படுறாங்க. பாகிஸ்தானுக்கே இது வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக வந்து முடிஞ்சிருக்குங்க. என்ன அப்படின்னா,
தாலிபன் இயக்கத்திலேயே நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா செயல்படக்கூடியவங்களா வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆப்கான் தாலிபனுக்கு கீழே தான் இந்த பாகிஸ்தான் தாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பர்ல ஆர்கனைசேஷன் வந்து வந்ததுங்க. அதுல இருந்து பிரிஞ்சு தான் வந்து வந்தது. அவங்களாம் எதற்கு வந்து பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா செயல்படுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நிறைய பேர் ஆப்கான் தாலிபன்ல இருந்து வந்தவங்க 9/11 அப்புறம் வந்து பாகிஸ்தான் தலிபன்ஸுக்கு அகேன்ஸ்டா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கலாம் ஃபீல் பண்றாங்க. துரோகம் இழைத்து விட்டார்கள். அதாவது ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி எங்களுக்கு முதல்ல வந்துட்டு குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்கலாம் சொல்றாங்க. குறிப்பா தலிபன் இயக்கத்துல இதற்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய ஒரு லீடர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தானிஸை நம்பவே கூடாது, அவங்க வந்து ஒரே வாய்க்குள்ள ரெண்டு நாக்கு வச்சிருப்பாங்க, அதனால நாங்க அவங்கள முழுசா நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. தலிபன் இயக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து இந்தியா வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா செயல்படுறதுக்கு. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே பெரிய லெவலில் இந்தியா ரெகக்னைஸ் பண்ணல. இந்தியா இப்போதைக்கு முழுக்க முழுக்க ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு டெமோக்ரஸி அப்படின்றதுக்கு தான் வந்துட்டு இந்தியா துணை நின்று வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தாலிபன் ஃபைட்டர்ஸையே யூஸ் பண்ணி, அதாவது அவங்களிலிருந்து பிரிஞ்சு வர்றாங்களா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக செயல்படணும்னு சொல்லிட்டு அவங்கள யூஸ் பண்ணியே பாகிஸ்தானுக்கு பெரிய லெவலில் சம்பவங்களை வந்து செய்யலாங்க. ஆனால் இந்தியாலாம் அந்த விஷயத்தை இன்னும் முழுசாக கையில் எடுக்கல. ஏன்னா தீவிரவாதம் பண்ணுறது வந்து நம்மளுடைய நோக்கம் இல்லைங்க. அப்படி இருந்தும் கூட இந்த பாகிஸ்தான் தாலிபன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆப்கான் தாலிபன்ஸ் வந்துட்டாங்கல்ல, திருப்பியும் பவருக்கு கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டாங்க. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்லலாம் அவங்க கொடியை வந்து ஏற்றிட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்ஸ் வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை வந்து முன்னெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து பாகிஸ்தானினுடைய மீடியா சொல்கிறதில்ல. பாகிஸ்தானுடைய மீடியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி வந்து பெரிய அசுர ரேஞ்சுக்கு வந்து காமிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தினம் தினம் நிறைய பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வந்து சரியான ஒரு போர் திறமையே இல்லாமல் வந்து செத்து மடிஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 11 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் தாலிபன்ஸால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒரு கேப்டன் உட்பட. அதற்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 4 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க. நேற்று ஒரு பாகிஸ்தான் இராணுவ வீரர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஸோ பாகிஸ்தானினுடைய மிலிட்டரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து நாசுக்கா அதை எப்படி மறைச்சிட்டார் அப்படின்னா, கடந்த ஒரு சில மாதங்களாக நிறையா பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. பாகிஸ்தான் என்றைக்குமே அவங்களுடைய இராணுவ வீரர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ற அந்த அஃபிஷியல் கவுண்ட்டை சொல்லவே மாட்டாங்க. சொன்னால் அவங்களுடைய இராணுவத்துக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் மத்தியிலுமே பாகிஸ்தான் இராணுவம் தான் இந்த உலகத்திலேயே ஏதோ சிறந்த இராணுவம் மாதிரியும், ஸோ அவங்க நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய லெவலில் நிறையா கட்டுக்கதைகள்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ்க்கு இந்த விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு தெரியாதுங்க. ஸோ இப்படி பாகிஸ்தானில் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அஜித் டோவல் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து சிறப்பாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வல்னரபிலிட்டிஸோட நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை விட பாகிஸ்தானுக்கு நிறையா பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னா இந்நேரம் பாகிஸ்தானை கையிலேயே பிடிக்க முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய தொந்தரவு, அதாவது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தொந்தரவுகளை கொடுத்துருப்பாங்க. இப்போ கூட பாகிஸ்தான் ஆர்மியை வந்து ஐஎஸ்ஐக்கும் தாலிபன்ஸுக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் இந்தியா இன்வெஸ்ட் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸையுமே வந்து அழிச்சிருங்க, சுக்குநூறு ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்கானிஸ்தானில் முழுமையாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் தாலிபன்ஸ் வந்து, அதாவது பாகிஸ்தானுக்கு லாயலாக இருக்கக்கூடிய தாலிபன்ஸ், ஸோ அவங்க வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் வந்து கேட்பாங்க. அவங்கள தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. பாகிஸ்தான் ஆர்மி தான் வந்து நிறையா ஃபண்டிங் அப்படின்றத பண்ணுறாங்க. தாலிபன்ஸ் ஒழுங்காக வேலையை செய்கிறாங்களா அப்படின்றத கூட இருந்து கவனிச்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 7000 அதிகமான பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் இந்த ஜெய்ஷி முகமது அப்புறம் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தை சேர்ந்த பயங்கரவாதிகள் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ இங்கே தலிபன்ஸ் அப்படின்றது ஒரு குரூப்பாக நம்ம பார்த்துட முடியாது. தலிபன்ஸுக்கு கீழேயே ஏகப்பட்ட குரூப் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதில் பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய குரூப் தான் வந்துட்டு ரொம்ப அதிகம். அவங்க தான் எண்ணிக்கையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்கங்க. ஸோ அவ்வளோதான். ஆனால் முழுமையாக தலிபன்ஸை முழுக்க யாருனாலையுமே கட்டுப்படுத்திட முடியாது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இறுதியாக வேற ஒரு முக்கியமான செய்தியோட இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேங்க. என்ன அப்படின்னா, ஜெர்மனி, நெதர்லாண்ட், பெல்ஜியம், ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் கடந்த ஒரு சில நாட்களாக மிகப்பெரிய லெவலில் கனமழை வந்து பேஞ்சு வந்துட்டுருக்கு. இதனால் வரைக்கும் 187 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் 150 அதிகமான மக்கள் வந்து ஜெர்மனியில் உயிரிழந்திருக்கிறாங்க. அதாவது சதன் ஜெர்மனியில் வந்து இந்த கனமழையினால் வந்து பெரிய லெவலில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரோடு வந்து ஆறாம் மாறி இருக்குது, நிறையா கட்டிடங்கள் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு, நிறையா கார்கள் வந்து நீரில் மூழ்கி இருக்கு, கட்டிடங்களே வந்து பாதி கட்டிடம் நீரில் மூழ்கிருச்சு. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய கனமழையாக, அது மட்டும் இல்லாமல் பெல்ஜியம் நெதர்லாண்ட்லேயும் வந்து இந்த கனமழையால் பெரிய லெவலில் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை பாம்பேயில் மிகப்பெரிய லெவலில் கனமழை பெஞ்சிருக்குங்க. அதாவது
சனிக்கிழமை நைட்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த டயத்துக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிஞ்சிருக்குது. இதில் 31 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, நிறையா கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்திருக்குது. முக்கியமாக பலி ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரிய மதில் சுவர் வந்து அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன குடிசைகள் மேலே வந்து இடிஞ்சு விழுந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பரிதாபமாக வந்து உயிரிழந்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து எல்லாருமே வந்து இரங்கல் செய்தியை தெரிவித்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாம்பே வந்து கடலோர பகுதியில் இருக்குது, அதனால வந்து சைக்ளோனால் கூட இந்த பெரிய லெவலில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம், பெரிய லெவலில் மழை பொழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் யூரோப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய லெவலில் மழை பொழிஞ்சிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போதைக்கு வந்து அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. ஆனால் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எதனால் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்துட்டு மழை பொழிஞ்சுது, பலி எண்ணிக்கை இவ்வளோ அதிகமானது அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், மனுஷங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, உன்னோட இடம் என்னோட இடம், உன்னோட மதம் என்னோட மதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயற்கை வந்து வேற ஒரு தீர்ப்பை வந்து எழுதி வந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு பக்கம் வறட்சி தான் பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் மழையினாலையும் நீரினாலையும் வந்து பெரிய லெவலில் அழிவு அப்படின்றது ஏற்படும் அப்படின்றது இடையில கண்கூடா நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு. அதனால இன்னும் ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் எது எப்படி இருக்கும் அப்படின்றதே வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா எல்லாரோடையும் சேர்ந்து இருந்து எந்த பகைமையும் மனசுல வச்சுக்காம நிம்மதியாக இருந்துட்டு போகிறதான் வந்துட்டு நல்ல விஷயம். அந்த நிம்மதி வர்றதுக்கு யார் வந்து முதல்ல அடித்தளம் இடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யாருனால பிரச்சனை வந்துட்டு இருக்கோ அவங்க வந்து முதல்ல மாறணுங்க. ஸோ அப்போ தான் இந்த உலகம் வந்து முழுக்க அமைதி பூங்காவாக வந்து மாறும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் இன்னைக்கு முடிஞ்ச வேற ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சைனாவுக்காக அகேன்ஸ்டா இந்தியா என்ன செஞ்சு வந்துட்டு இருக்காங்க, இப்போ அது சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, அமெரிக்கா சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் கொடுத்துவாங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.